வெல்கம் பேக் டு சுகன்யா சுரேஷ் தமிழ் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தொந்தரவு பண்ண மனிதர்களுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுத்த ஏழு விலங்குகள் பற்றி தான் இந்த வீடியோ வழியாக பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலிஃபென்ட் ரிவெஞ்ச். இலங்கையில் இருக்கிற யாழ் நேஷனல் பார்க்குக்கு வந்து டூரிஸ்ட் அங்கே இருக்கிற விலங்குகளை வேடிக்கை பார்க்கறதுக்காக வண்டியில் ரைடு போயிட்டுருக்காங்க. ஒரு இடத்துல யானைகள் கூட்டமாக நிற்கிறத பார்த்ததும் தொடர்ந்து வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து அந்த யானைகளை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது அதோட ஃப்ளாஷ் லைட் எல்லாமே அந்த யானைகளோட முகத்தில் பட்டுட்டே இருந்திருக்கு. கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்த யானை வேகமாக ஓடி வந்து அவங்கள எச்சரிக்கை பண்ணியிருக்கு. முதல்ல வண்டி முன்னாடி வேகமாக ஓடி வந்து பிளிரி சத்தம் போட்டு எச்சரிக்கை பண்ணியிருக்கு. ஆனாலும் அவங்க விடுறதா இல்லை. யானை போனதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால ரொம்ப டென்ஷனான யானை வேகமாக ஓடி வந்து அந்த வண்டியையே கவிழ்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஆடி போன டூரிஸ்ட் உயிர் தப்பிச்சா போதும் அப்படின்னு வேகமாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டே காலி பண்ணி ஓடி போயிருக்காங்க. அடுத்ததான் டாக் ரிவெஞ்ச். சைனாவில் இருக்கிற ஒரு தெருவில் கார் நிப்பாட்டக்கூடிய பார்க்கிங் ஏரியாவில் ஒரு நாய் நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கு. அந்த இடத்துல காரை பார்க் பண்ண வந்த டிரைவர் இந்த நாயை எட்டி ஒதைச்சி எழுப்பி விட்டுட்டு அந்த இடத்துல காரை பார்க் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. தூக்கத்துக்கு எடுத்ததுனால கோபமான நாய் தன்னோட ஃப்ரெண்டோட சேர்ந்து அந்த காரை எவ்வளோ தூரம் டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணியிருக்கு. இதை பக்கத்து பில்டிங்கில் இருந்த ஒருத்தர் வீடியோவாக எடுத்து வச்சிருக்கிறாரு. திரும்பி வந்து பார்த்த டிரைவருக்கு ஒரே அதிர்ச்சி. யார் காரை இவ்வளோ தூரம் டேமேஜ் பண்ணுது அப்படின்னு சுற்றி சுற்றி பார்க்கும்போது அந்த பக்கத்து பில்டிங்கில் இருந்தவர் இந்த வீடியோவை அந்த டிரைவருக்கு போட்டு காட்டியிருக்கிறாரு. அடுத்ததான் ஆக்டோபஸ் ரிவெஞ்ச். கொரியா, ஜப்பான், சைனாவில் ஆக்டோபஸை உயிரோடு சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குது. சைனாவில் இருக்கிற இந்த லேடி ஆக்டோபஸை உயிரோடு சாப்பிட போகிறதா சோஷியல் மீடியாவில் லைவ் வீடியோ போட்டிருக்காங்க. தில்லா உயிரோடு இருக்கிற ஆக்டோபஸை எடுத்து வாய்க்கிட்ட கொண்டு போகும்போது ஆக்டோபஸ் அவங்க முகத்தை அப்படியே பிடிச்சிருக்கு. முகம் முழுக்க ஆக்டோபஸ் அப்படியே அழகாக ஒட்டி பிடிச்சிருக்கு. திரும்ப அதை எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக போயிருக்கு. லைவ் வீடியோவில் இப்படி ஒரு சோதனையா அப்படின்னு அழுது கஷ்டப்பட்டு அந்த ஆக்டோபஸை எப்படியோ எடுத்துட்டாங்க. ஆக்டோபஸ் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க முகத்தில் காயத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அடுத்ததான் லெப்பர்ட் ரிவெஞ்ச். கென்யாவில் இருக்கிற நேஷனல் பார்க்கில் இருந்து தப்பி ஒரு சிறுத்தை ஊருக்குள்ளே போயிருக்கு. ஊருக்குள்ளே நடமாடிட்டு இருந்த இந்த சிறுத்தையை அதுக்கப்புறமா பிடிச்சி இந்த நேஷனல் பார்க்குக்கே கொண்டு வந்திருக்காங்க. அதை பிடிச்சு கொண்டு வரும்போது நேஷனல் பார்க்கில் இருந்த ஒரு ஒர்க்கர் பெரிய கம்பை வச்சு அந்த சிறுத்தையை அடிச்சிருக்கிறாரு. அதோட அதை கூண்டுலேயே போட்டு கொஞ்ச நாளைக்கு அதுக்கு சாப்பாடு கொடுக்காம கஷ்டப்படுத்தியிருக்கிறாரு. கூண்டில் இருந்தாலும் அவர் மேலே ரொம்ப பயங்கர கோபத்தில் அந்த சிறுத்தை இருந்திருக்கு. இப்போ அந்த சிறுத்தையை வேறொரு இடத்துக்கு மாற்றுறதுக்காக கூண்டிலிருந்து திறந்திருக்காங்க. அங்கே நிறைய பேர் இருந்தாலும் இந்த சிறுத்தை அவரை மட்டும் செலக்ட் பண்ணி அவர் மேலே எகிரி பாஞ்சிருக்கு. வண்டிக்குள்ளே இருந்தவர் சிறுத்தை வரதுக்குள்ளே வண்டியில் இருக்கிற ஜன்னலை மூடிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ண சிறுத்தை அதையும் தாண்டி அவரை தாக்கியிருக்கு. எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சிறுத்தையை பிடிச்சிருக்காங்க. ஆனாலும் அவருக்கு ரொம்ப பயங்கரமான காயம். சிறுத்தை எதனால் கோவப்படுது அப்படின்னா அதோட நியாயத்தை அங்கே இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்களாம். அடுத்ததான் டீர் ரிவெஞ்ச். மிசோரியில் இருக்கிற ரேண்டி குட்மேன் அப்படிங்கிற கப்பல் பொழுதுபோக்குக்காக காட்டு பக்கமாக வேட்டையாடலாம் அப்படின்னு துப்பாக்கியும் கொண்டுட்டு போயிருக்காங்க. அங்கே ஒரு அழகான மானை பார்த்து அந்த மானை சுட ஆரம்பிச்சிருக்காங்க. புதருக்குள்ளே இருந்த மான் குண்டு சத்தம் கேட்டதும் உடனடியாக அந்த இடத்துல விழுந்திருக்கு. மான் அடிபட்டு இறந்து போனதா நினச்சி மானோட பக்கத்தில் போயிருக்கிறாரு அவரு. உடனடியாக அந்த மான் வேகமாக எழுந்து அவரை பயங்கரமாக தாக்க ஆரம்பிச்சிருக்கு. துப்பாக்கி குண்டு அந்த மான் மேலே படவே இல்லை, அதுக்கு எந்த அடியுமே இல்லை. ஆனாலும் அது மயங்கி விழுந்த மாதிரி விழுந்திருக்கு. இவரை காப்பாற்றுறதுக்காக எல்லாரும் பக்கத்தில் ஓடி போனாலும் மான் அவரை விடுறதா இல்லை. அவ்வளோ தூரம் மிதிச்சு பயங்கரமாக தாக்கியிருக்கு. விலங்குகளை இப்படி வேட்டையாடணும் அப்படின்னு நினைக்கிறது சட்டப்படி குற்றம். அதுக்கு கடுமையான தண்டனைகளும் உண்டு. அடுத்ததான் கோட் ரிவெஞ்ச். கோவம் வந்துனா மாடு மட்டும் முட்டுறது கிடையாது, ஆடு கூட முட்டும். பெண் ஆடுகளை விட ஆண் ஆடுகளுக்கு கோபம் உடனடியாக வரும். ஆடு கிட்ட முட்டு வாங்கின நிறைய சம்பவங்கள் இருக்கு. இங்கே நிறைய ஆடுகள் மேய்ச்சல் முடிஞ்சு திரும்ப வீட்டுக்கு போகும்போது அதில் ஒருத்தர் ஏறி உட்காந்து அதுலேயே சவாரி போகிறாரு. இது அந்த ஆட்டுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆடுகளால் அந்த மாதிரி வெயிட் எல்லாம் தாங்க முடியாது. ஆனால் அவர் அது மேலே ஏறி உட்காந்து நல்லா சவாரி போயிருக்கிறாரு. சரி போதும் அப்படின்னு அவர் திரும்பி இறங்கி வரும்போது வேகமாக அந்த ஆடு ஓடி வந்து அவரை பயங்கரமாக முட்டியிருக்கு. இதில் ஒரு காலில் அதிகமாக அடிபட்டிருக்கு. இனிமே ஆடை பார்த்தா பத்தடி தள்ளி தான் நிப்பாராம். அடுத்ததா பஃபல்லோ ரிவெஞ்ச். மத்திய பிரதேசத்தில் இருக்கிற நெடுஞ்சாலையில் நடந்தது இது. நாலஞ்சு நண்பர்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு மாட்டு வண்டியில் ஏறி உட்காந்து அந்த காளை மாடை வேகமாக ஓட சொல்லி அடிச்சிருக்காங்க. அதுவும் அதோட அதிகபட்ச வேகம் என்னவோ அந்த அளவுக்கு வேகமாக ஓடியிருக்கு. ஆனாலும் இன்னும் வேகமாக ஓடணும், இன்னும் வேகமாக ஓடணும் அப்படின்னு அதை கம்பை வச்சு குத்திட்டு இருந்திருக்காங்க. பொறுத்து பொறுத்து பார்த்த அந்த காளை மாடு ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்து அந்த வண்டியை கீழே கவிழ்த்து விடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கு. ரோட்டிலிருந்து ஒரு ஓரமாக வேகமாக ஓடி போய் வண்டியிலேருந்து எல்லாரையும் கீழே தள்ளி விட்டுருக்கு.
கீழே விழுந்து அடிபட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே தோணியிருக்கு நம்ம மாட்டை எவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்திருக்கோம் அப்படிங்கிறது. குட்ட குட்ட குனிஞ்சிட்டே இருந்தா மனிதர்கள் படுத்துற கஷ்டத்துக்கு அளவே கிடையாது. அதனால நிமிர்ந்து நின்று எதிர்த்தாதான் இந்த மாதிரி கொடுமைகளுக்கு ஒரு முடிவு வரும் அப்படிங்கிறது அந்த மாட்டுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. வாயில்லாத ஜீவன்கள் கிட்ட வம்பு பண்றது ரொம்ப தப்பு. விலங்குகள் திரும்ப தாக்குனா நம்மளால தாங்கவே முடியாது. மனிதர்களுக்கு பாடம் கத்து கொடுத்த சில விலங்குகள் பற்றி தான் இந்த வீடியோ வழியா பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ சோ மச்.